அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் சரவணன். சரவணனுங்களா? நம்ம கடை வந்து எங்கண்ணா இருக்குது? நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு போகிறோட அஸ்தம்பட்டி ஆயுதப்படியோட ஆப்போசிட்டாக இருக்குது. டோனி பெட் ஷாப்னு நம்ம டோனி பெட் ஷாப். ஓகேங்கண்ணா. நம்ம கடையில் வந்து இப்போ ஒரு டாக் எடுத்துக்கிட்டோம்னா டாக் வந்து என்ன ப்ரைஸ்லன்னா நம்மக்கிட்ட இருக்குது? நம்ம வந்து டாக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கார்ஸ் கிராஸ் பப்பி தான் இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த லாக்டவுனால கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கனால வந்து கம்மி பட்ஜெட் வந்து சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஐநூறுரூவாலேருந்து இருக்குது. ₹500 இருக்குது. ஆமாம் ஸ்டார்டிங். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல பறவைகள். ஆமாம். பறவைகள் வந்து நம்ம கிட்ட என்னென்ன பறவைகள்லாம் நம்ம கிட்ட மட்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெயின் பெஸ்ட் எடுத்தபோது லவ் பேர்ட்ஸ் தான். லவ் பேர்ட்ஸ் டாக்டைல் இந்த மாதிரி தான். அது மேக்ஸிமம் என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹600 வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து டாக்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 அந்த ரேஞ்ச் வரும். அது கலர்ஸ் பொறுத்து வரும். ஒரு மாதிரி இது பார்க்கறதுக்கு வந்து லேப் மாதிரி இருக்கு. ஆனால் அது கண்டிப்பாக லேப் இல்லை. ஒரு மாதிரி இது பார்க்கறதுக்கு வந்து லேப் மாதிரி இருக்கு. ஆனால் அது கண்டிப்பாக லேப் இல்லை. ஈஸிங்னா வருது. இது அதே ரேஞ்சு தான் வருது. சேம் ப்ரைஸ். சேம் ப்ரைஸ் தான். இப்போ வந்து இது ஏஜ் என்ன ஏஜிங்னா இருக்கும்? இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 35 நாள். இன்னையோட 35 நாள். மேக்ஸிமம் இது என்ன டாகுன்னு கேட்டீங்கன்னா வந்து டேன் கிராஸ். டேன் என்ன எப்போ நான் கேட்டீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக ரொம்ப இருக்கும். 4000ங்களா? ஓகே. ஒரு 4000க்கு இந்த டாக் கிடைக்கிறது ரொம்ப ஒரு ரேரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஏய் இங்கே பாருங்கள், எல்லாம் டயர்டில் படுத்திருப்பாங்க நினைக்க. இப்போ தான் சாப்பிட்டாங்களான்ட்டு இருக்கு. மதியம் சாப்பிட்டு தூங்குறேன், என்னையாப்பா டிஸ்டர்ப் பண்ணுற, பேசாமல் போய் அவன் வேலையை பாருப்பாங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிறது டாகு. ஸோ இது என்ன டாக்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி வந்து ஒரு மாதிரி இது பார்க்கறதுக்கு வந்து லேப் மாதிரி இருக்குது. ஆனால் அது கண்டிப்பாக லேப் இல்லை, கிராஸ் மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்கலாம். இது என்ன டாக்குண்ணா? லேப் கிராஸுங்களா? கரெக்டாக சொல்லிட்டேன், லேப் கிராஸ் தான். இது பேர் என்னண்ணா? பேர் நீங்கள் சப்போஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் நீங்கள் நல்ல பேர் வச்சு நீங்கள் வந்து வாங்குவீங்க. ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த டாக் என்ன ரேட்டுங்கண்ணா வருது? மேக்ஸிமம் டாக் பார்த்தீங்கன்னா மேல் மேல் பப்பி பார்த்தீங்கன்னா வந்து 2500 வருது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க. சில பேர் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1500 ரேஞ்சு அந்த ரேஞ்சு பண்ணி கொடுப்பாங்க. இது ஃபீமேல இருந்தால் என்ன ரேட்டுங்க? ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1500 வரும். அது எதோ கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு 1000 பண்ணி 1000 கொடுக்கலாம். 1000 ஒரு லேப் டாக் கிடைக்குது. லேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு க்ளோஸ் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டாக்கு. ஆனால் இது என்ன டாக்குங்கண்ணா? இது லேப் கிராஸ் தான். லேப் கிராஸ் தான். இது என்ன பிரைஸிங்னா வருது? இது அதே ரேஞ்சு தான் வருது. சேம் ப்ரைஸ். சேம் ப்ரைஸ் தான். இப்போ வந்து இது ஏஜ் என்ன ஏஜிங்னா இருக்கும்? இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 35 நாள். இன்னையோட 35 நாள். 35 நாள். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பாருங்கள், நான் கை வைக்கும் போதே வந்து ஒரு மாதிரி கிட்ட கிட்ட வந்து அப்படி ஒரு மாதிரி இது பண்ணுது. நல்லா இருக்குது டாகு. அண்ணா, இந்த டாக் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆகுது. மேக்ஸிமம் இது என்ன டாகுன்னு கேட்டீங்கன்னா வந்து டேன் கிராஸ். டேன் என்ன எப்போ எப்போ நம்ம ஹைட்டாக ரொம்ப இருக்கும். ஹைட்டாக ஒரு டாகோட நம்ம சீட் டாகோட கிராஸ் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ பெருசாக ஒரு டாக் இருக்கும்ல, அந்த டாகோட கிராஸ் தான் இது. ஸோ இது வந்து என்ன எவ்வளோ ஹைட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த டாக் வந்து எவ்வளோ ஹைட்டுங்கண்ணா மேக்ஸிமம் வரும்? மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 சைஸ் அப்போஸ் தான் வரும். இது வந்து கிராஸுங்களா? கிராஸ் தான் இது. இது வந்து என்ன ப்ரைஸுங்கண்ணா வருது? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 வருது. 4000ங்களா? ஓகே. ஒரு 4000 இந்த டாக் கிடைக்கிறது ரொம்ப ஒரு ரேரு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கோங்க. நல்லா கொழு கொழுன்னு இருக்குது எல்லா டாகு. அந்த டாகை தூக்கணுன்னா இந்த டாக் வந்து ஒரு மாதிரி போய் படுத்துக்குச்சு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி போய் படுத்துக்குச்சு. ஓ, அதை என்ன விட்டுட்டுனே இதை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. ஸோ அதனால தான் இதையும் கையில் எடுத்தேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு பிடிச்சிருக்கு ரொம்ப. கும்பலாக படுத்து சத்தம் போட்டுட்ருக்கோம், பேசாமல் தூங்கிட்டு இருக்காங்க. போய் போய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம் வாங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
இங்கே பாருங்க ஏய் இங்கே பாருங்க எல்லாம் டயர்டில் படுத்திருப்பாங்கண்ணே இப்போ தான் சாப்பிட்டாங்களான்ட்டுருக்கு மதியம் சாப்பிட்டு தூங்குறேன் என்னையாப்பா டிஸ்டர்ப் பண்ணுற பேசாமல் போய் அவன் வேலையை பார்ப்பாங்கிறேன் ஒரு டாகை பிடிக்கலாம் அண்ணா இது எத்தனை நாள் குட்டிண்ணா இது 32 நாள் ஆகுது 32 நாள்ங்களா இது என்ன ப்ரைஸுங்கண்ணா வருது இது வந்து பார்த்தீங்கன்னா 1050 1050 ஓகேங்கண்ணா இது வந்து லேபு கிராஸுங்களா ஓகேங்கண்ணா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லேப் வந்து ஒரிஜினல் ப்ரீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குட்டி வந்து ரெடி பண்ணி தருவீங்களா ரெடி பண்ணி தருவோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து 15 ரூபா போயிட்டு 15000 ரூபா போயிட்டு மேக்ஸிமம் கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு 1000 ரூபா மினிமம் ஆகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவ்வளோ காஸ்ட்லி டாகலாம் போட்டு நம்ம வந்து கடையில் இருக்க முடியாது என்ன ரீசன்னா கஸ்டமர் வரவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷமாக இருப்பாங்க சில பேர் தூக்கணும் அப்படின்னு குழந்தைங்க ஆசைப்படுவாங்க சப்போஸ் வந்து அந்த டாக் அப்போ தான் சாப்பிட்டு படுத்துருக்கும் குழந்தைங்களும் கொஞ்சம் கரெக்டாக பிடிக்க தெரியாது ஆனால் நான் போனால் வகுத்து வகுத்து ரசி விட்டாங்கன்னா குட்டி வாழ்மை எடுத்து லூஸ் மோசனம் போகும் அதனால் வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற டாக் வந்து ஒரிஜினல் டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்குது போட்டோ வீடியோ காட்டுவாங்க ஓகே ஃபோட்டோ ஐடியோ காட்டுங்க பார்த்து எடுத்துக்கிறோன்னா ஓகே எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 hour டைம் 1.5 hour டைம் அவ்வளோதான் போய் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அவ்வளோதான் நீ கேட்க குட்டி கொடுப்போம் அவ்வளோதான் ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ப்ரீடு யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கிராஸ் ப்ரீடு யூஸ் பண்ணுறதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எனக்கு எதுவும் ஒன்று வாங்கி கொடுங்க ஏன்னா கொரோனா டைம் ஸ்கூலுக்கு வந்து போய் இல்லை அதனால் வந்து எதிராக வாங்கி கொடுக்குறோம் ராடி பண்ணுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமரை பொறுத்து வந்து கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீட்டிலேருந்து உடம்பு சரியில்லை போக முடியல வேலைக்கு போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதோ கம்மி ரேட்டுக்கு டாக் இருந்தால் கொடுங்க ஒரு 1000 குள்ளே அந்த மாதிரி டாக் இருந்தால் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டாக் தான் கஸ்டமர் டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கொடுக்குறோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் மேட்டிங் பண்ணி குட்டி போட்டுருது அதனால் என்ன பண்ணால் கஸ்டமர் வந்து பண்ணால் கூண்டில் விட்டுட்டு அவங்களுக்கு உண்டான அந்த பெரிய டாக் உண்டான டாக் வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க மேக்ஸிமம் அது நீங்கள் பார்த்து என்ன ரேட்டு வித்துவோம் சொல்லிடுவாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சு பேச முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமரை இப்போ இல்லை அப்போ எப்போ தான் நம்ம கஸ்டமர் தேவைப்படுச்சு அதனால் வந்து அவங்களுக்கு என்ன ரேட்டு எதிர்பார்க்கணும் அந்த ரேட் நான் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்கண்ணா இப்போது இந்த லேப் வந்து ஒரிஜினல் ப்ரீடு யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ இந்த மாதிரி கிராஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அது பார்க்கும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுங்களா கம்பல்சரி டிஃப்ரெண்ட் தெரியும் ஏன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் பெடிகிரி ஃபுட்டு அவங்க என்ன ஃபுட்டு போட்டாங்க அதெல்லாம் போட்டால் வந்து கொஞ்சம் நாள் கோல் கோல்னு வரும் இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை இருக்கிற அமௌண்ட் தகுந்த மாதிரி தான் அதுக்கு நான் வந்து ஐடியா சொல்லுவேன் என்ன ஐடியானா வீட்டில் என்ன சாப்பாடு கொடுக்கலாம் வீட்டில் ஹோம் சாப்பாடு என்ன சாப்பிடலாம் அது நான் ஃபுல்லாக சொல்லிடுவேன் டீட்டெயிலாக ஃபுல்லாகவே சொல்லிடுவேன் இப்போ இந்த கிராஸ் ப்ரீடு இருக்குல்லனா இது ப்ரீடை வந்து ஃபுட் ஐட்டத்தால் ஃபுட்டு நல்லா அந்த ஒரிஜினல் ப்ரீடுக்கு கொடுக்குற ஃபுட்டு அந்த மாதிரி கொடுத்து இது வந்து ஒரிஜினல் ப்ரீடு மாதிரியே வர வைக்கலாமா தாராளமாக கண்டிப்பாக கண்டிப்பாக வர வைக்கலாம் அந்த வாயிலாம் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி ஆமாம் அதுக்கு உண்டான போனு அது உண்டா கால்சியம் டானிக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்தா தான் அது செட் ஆகும் கண்டிப்பாக அது ஈக்குவலுக்கு நம்ம வர வச்சிடலாம் ஆமாம் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா கொஞ்சம் செலவாகும் ஆமாம் கொஞ்சம் செலவாகும் அவ்வளோதான் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிலாம் என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன பண்ணுறது வெளியே பேக் வந்து வெளியே